ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. உங்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. மே மாதம் முழுவதும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தின் நிலையிலே இருக்கும் சித்திரக்கூட்டம் என்கிற இடத்திலே பெருமானை தியானித்து கொண்டு ஒரு மாத காலம் இருந்தேன். மந்தாக்கினி என்கிற நதி எங்கே ஓடுகின்றது, அந்த நதிக்கரையிலே தான் பரத்வாஜ முனி ஆசிரமம் இருந்தது. அங்குதான் ஸ்ரீ ராமபிரான், சீதா பிராட்டியார் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மணன் ஆகியோர் 10 வருட காலம் தங்களுடைய வனவாசத்திலே கழித்தார்கள். ஸ்ரீ ராமாயணத்திலே அந்த மந்தாகினி நதியை குறித்து ஒரு சர்க்கமே இருக்கிறது, அதனுடைய பெருமைகளை குறித்து இருக்கிறது. அந்த நதியின் ஓரத்திலே பல முனிவர்கள் தபம் செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற தபோ பூமி அது, தபோவனம் என்று சொல்லப்படுகிற இடம் அது. அப்படிப்பட்ட ஒரு வனத்திலே ஏகாந்தமான நிலையிலே இயற்கையோடு ஒன்றாக பெருமானை தியானித்து கொண்டிருந்ததிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வனத்திலே குரங்குகளும் மான்களும் மயில்களும் முயல்களும் கரடி போன்ற விலங்குகளும் இருந்தன. ஆனால் அவைகளெல்லாம் அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு சன்வனே இருந்தார்கள், மிகவும் சந்தோஷத்தோடு இருந்தார்கள். இந்த நதியை பாருங்கள், ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிற மந்தாகினி நதி எவ்வளவு ஞானத்தை இந்த நதி கொடுக்கிறது என்பதை அங்கே சென்று அனுபவித்தால் தெரியும். நகரத்திலே வாழும் மக்கள் அவ்வப்பொழுது இப்படிப்பட்ட இயற்கை சூழ்நிலையிலே சென்று அங்கே தங்கி தியானம் செய்தால் நலம் பெறுவார்கள் என்று அனுபவத்திலே நான் சொல்லுகிறேன். நேரத்தை உண்டு பண்ண வேண்டியது அவரவர்கள் கையிலே இருக்கிறது. நேரமில்லை, நேரமில்லை என்று சொல்லி எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருக்காமல் உலகத்திலே பல விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள சற்று நாம் தான் நேரத்தை தயார் செய்து உற்பத்தி செய்து நமக்கு வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டும். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது நம் கையில் உள்ளது. வீணாக போன அரசியல், வீணாக போன ஊழல், வீணாக போன கேளிக்கைகள் இவற்றிலேயே வாழ்க்கையின் பெருவாரியான பங்கை செலவழித்து விட்டால் அதனால்தான் நாம் இவ்வளவு இன்னலிலே இருக்கிறோம் என்பதை நன்றாக புரிந்து கொண்டேன். நதி தீரத்திலே வாழ்ந்தால் பெரியோர்களின் ஆச்சாரியர்களின் அனுகிரகம் கிட்டும் என்று ஆச்சாரியர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன், அதை இந்த முறை அனுபவித்தேன். தியானத்திலே இருந்த பொழுது 3 முனி சிரேஷ்டர்கள் அப்பக்கம் வந்திருந்தார்கள், எனக்கு அனுகிரகம் செய்தார்கள். என் மீது மிகவும் கரிசனம் கொண்டு, உனக்கு நன்மை நடக்கும், இதோ இதை வைத்துக்கொள், உனக்கு கொடுப்பதற்காகத்தான் பல நாட்கள் காத்திருந்தோம் என்று சொல்லி இந்த ஓலைச்சுவடியை எனக்கு கொடுத்து சென்றார்கள். என்னுடைய தியானத்தை முடித்துவிட்டு, உன் தியானத்தை நீ முடித்துவிட்டு காசி, அயோத்தியா, பத்ரிநாத், மதுரா ஆகிய இடங்களுக்கு சென்று தரிசனம் செய்து மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு செல் என்று அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது போலவே காசி, அயோத்தியா, பத்ரிநாத், மதுரா, திருமலா ஆகிய திவ்ய தேசங்களுக்கு சென்று அங்கே இருக்கும் புண்ணிய நதிகளிலே நீராடி பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று திரும்ப வந்திருக்கிறேன். வந்தது முதல் இந்த ஓலைச்சுவடியில் இருப்பதை படிப்பதற்காக இந்த 2 வாரங்கள் செலவழித்தேன். அவர்கள் சொன்னது போலே இந்த ஓலைச்சுவடிகளிலே ஒரு இடத்திலே சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய ஆச்சாரியன் அவர்கள் அவர்களுடைய திருமாளிகையிலே இருந்து சில ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கொண்டு ஸ்ரீரங்கம் வந்திருந்தேன். அந்த ஓலைச்சுவடிகளை என்னுடைய மற்றொரு ஆச்சாரியிடம் சமர்ப்பித்திருந்தேன். அந்த ஓலைச்சுவடிகளிலே குறிப்பாக ஒரு ஓலை எனக்கு சம்பந்தப்பட்டது என்று இதில் எழுதியிருந்தது. அதனாலே ஆச்சாரியனிடம் சென்று அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதையும் படித்து கொண்டிருக்கிறேன். இந்த பக்கத்தில் போடுறேன், இந்த ஓலைச்சுவடிகளை பாருங்கள். இத்தனை ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. இவற்றிலெல்லாம் பல பொக்கிஷங்கள் நமக்கு இருக்கின்றன. நாம் எடுத்து கொண்டிருக்கிற இந்த முக்கியமான கைங்கரியத்தை எப்படி முன்னோக்கி நடத்துவது, இதற்கு வரும் எதிரிகளை எப்படி சமாளிப்பது, அதற்கு என்ன என்ன கர்மாக்களை செய்வது போன்ற விஷயங்களை இந்த ஓலைச்சுவடிகளிலே எழுதியிருக்கிறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக பெரிய பெருமாளுடைய அனுகிரகத்தை மட்டும் எதிர்பார்த்து கொண்டு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று இருப்பதே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனினுடைய நோக்கமாக இருக்கிறது. இருப்பினும் பெருமானுக்கு ஆபத்து விளைவிக்க கூடியவர்கள், நம் கோவில்களுக்கு ஆபத்து விளைவிக்க கூடியவர்கள், இவர்களை இருந்த இடத்திலிருந்தே எப்படி சமாளிப்பது போன்ற விஷயங்கள் இந்த ஓலைச்சுவடிகளிலே காண கிடக்கின்றது. மற்றவர்களைப் போலே நான் இல்லை, இதிலே இருப்பதை பிரயோகம் செய்வதற்கு துளியும் சிந்திக்க மாட்டேன். ஏனென்றால் ஸ்ரீ ராமபிரான் 10 வருட காலம்
தங்கியிருந்த சித்திரகூடத்திலே மந்தாக்கினி நதியோரத்திலே சில முனி சிரேஷ்டர்கள் எனக்கு இதை கொண்டு வந்து கொடுத்தால் பேசும் பெருமாள் நமக்கு ஒரு பணியை கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த பணியை செய்வதே என்னுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டிருப்பவன் நான். அதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. அதனாலே இந்த ஓலைச்சுவடிகளிலே இருக்கும் விஷயங்களை பிரயோகம் செய்வதற்கு துளியும் தயங்க மாட்டேன், இரண்டு முறை யோசிக்க மாட்டேன். There is no second thought about this. ஆகையாலே வருங்காலங்களிலே பெருமானினுடைய சித்தத்தின்படி நம்முடைய அணுகுமுறை இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். பல புண்ணிய நதிகளிலே நீராடினேன். போகும் பொழுது காவேரியிலே தீர்த்தமாடினேன். குளிப்பதை தீர்த்தமாடுவது என்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொல்லுவார்கள். போகும் வழியிலே கிருஷ்ணா, கோதாவரி முதலிய புண்ணிய நதிகளிலே தீர்த்தமாடினேன். மந்தாக்கினியிலே ஒரு மாத காலம் பெருமானுடைய தியானத்திலே இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலை 5 மணியிலே எழுந்து சாயங்காலம் 7 மணி வரை, அதுக்கு மேல் இருட்டிடும், 7 மணி வரை தியானத்தில் இருக்கும் பொழுது அங்கே அனுஷ்டானங்களை செய்வதற்கு மந்தாகினி ஆகிய அந்த புண்ணிய நதி, அதிலே என்னுடைய கர்மாக்களை செய்தேன். பத்ரிநாத்திற்கு போக முடிந்தது. பெருமானை அங்கே தரிசித்தேன். நர நாராயணன் அங்கே இருக்கிறார். அங்கேதான் பெருமான் திருமந்திரத்தை நமக்கு உபதேசித்தான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முமுக்ஷுப்படி என்கிற ஒரு ரகசிய கிரந்தம் இருக்கிறது, பிள்ளை லோகாச்சாரியர் அழிவு செய்தது. அதிலே அவர் சொல்லுகிறார், சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற இழமும் இன்றைக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே இவர்கள் கரைமரம் சேரும்படி தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமாய் நின்று திருமந்திரத்தை உபதேசித்தருளினான் என்று அவர் சொல்லுகிறார். அந்த திருமந்திர உபதேசம் நடந்தது பத்ரிகாசிரமம், பத்ரிநாத் என்று இன்று சொல்லப்படுகிறது. பத்ரிநாத்திலிருந்து வரும்பொழுது ஒவ்வொரு நதியிலும் தீர்த்தம் ஆடிவிட்டு வந்தேன். அந்த நதிகளின் பட்டியலை இங்கே பக்கத்தில் போடுறேன். மந்தாகினி, அலகானந்தா, சரஸ்வதி, நந்தாகினி, தௌலி கங்கா, பாகீரதி, யமுனா, சிந்து, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி ஆகிய அனைத்து நதிகளிலும் புண்ணிய நீராடி பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று திரும்பி வந்திருக்கிறேன். இதை தவிர ஆங்காங்கே கிளை நதிகள் பல இருந்தன. அவற்றிலும் அப்பொழுதுக்கு அப்பொழுது சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை செய்ய முடிந்தது. இந்த ஒரு மாத காலம் முடிந்து ஜூன் மாதம் தொடக்கத்திலே இங்கே திரும்ப வந்துவிட்டேன். வந்ததிலிருந்து முன்பே சொன்னது போல இந்த ஓலைச்சுவடிகளை படிக்க இருந்தது. இந்த காலகட்டங்களிலே பல விஷயங்கள் நடந்தது என்பதை நான் அறிகிறேன். அவற்றில் ஒவ்வொன்றாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவற்றில் முக்கியமான ஒன்று இந்த விஐபி பிரேக் தர்ஷன் என்பது. முதல்ல இந்த மாதிரி அறிவிப்பு வெளியிடுவதற்கு இந்த மாண்புமிகு அமைச்சருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது முதல்ல கேட்க வேண்டும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது நீதிமன்றம் போகத்தான் போகிறோம் நிச்சயமாக. அந்த பிரேக் தர்ஷன் குறித்து இதை தொடர்ந்து ஒரு காணொலியை பிரத்யேகமாக வெளியிடுகிறேன். மந்தாகினி நதியோரம் நான் அனுபவித்த சில இயற்கை அழகினை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனை உயிரினங்கள், அவை வாழ்வதற்கு பெருமான் ஏதோ ஒரு வழியை செய்திருக்கிறான் என்பது நம் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் தான் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு இருக்கிறோம் என்று நினைக்கும் நாம் இந்த இயற்கை சூழ்நிலையிலே வாழ்ந்தால் வாழ்க்கை எவ்வளவு சுலபமாக இருக்கும் என்பது எளிதாக விளங்கும். இந்த ஒரு மாத காலம் மந்தாகினியுடைய புனித தீர்த்தத்தை மட்டுமே உண்டு வாழ்ந்தேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ வயிற்றுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று இத்தனை காலம் நாம் சொல்லிக் கொண்டிருப்பது எப்படி ஒரு அபத்தமான ஒரு விஷயம் என்பது நமக்கு விளங்குகிறது. ஏதோ வயிற்றுக்காக நாம் செய்வது எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சப்பை கட்டி கொண்டிருப்பது எவ்வளவு அனர்த்தமான விஷயம் என்பது நமக்கு புரிகிறது. மந்தாகினி தீர்த்தத்திலே இருக்கும் சக்தி நாம் உண்ணும் உணவிலே இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரே ஒரு நாள் கூட சோர்வு என்பது எனக்கு வரவில்லை. ஒரு நாள் கூட. ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுந்திருந்து 5 மணி முதல் சாயங்காலம் 7 மணி வரை தியானத்திலே இருந்து மந்தாகினியுடைய தீர்த்தத்தை உண்டு வாழ ஒருவனால் முடியும் என்றால் நாம் செய்வதையெல்லாம் எதற்காக செய்கிறோம் என்ற கேள்வி எனக்கு அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்மால் எதுவும் நடக்காது என்பதை பெருமான் அவ்வப்பொழுது உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றான். எவர் எவ்வளவு வலியவராக இருந்தாலும் அந்த வலியவரை வீழ்த்த இந்த உலகத்திலே இருக்கும் மற்றொரு எளியனான ஒருவனே அதை நடத்தி காட்ட முடியும் என்பது நாம் அனைவருக்கும் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை கூட நாம் அதை பார்த்தோம். அதனாலே ஏதோ நம்மிடம் அதிகாரம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் இருமாப்பு கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை எனக்கு இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்து செய்யும் செயல்பாடுகள் எனக்கு இப்பொழுது வேடிக்கையாக இருக்கின்றது. பெருமான் நம் அனைவரையும் ரட்சிப்பவன். அவனை மதித்து
அவனுக்கு நம்மால் இயன்ற கைங்கரியத்தை செய்ய ஒவ்வொரு நாளும் விழைய வேண்டும். கைங்கரியம்தான் நித்தியம், நித்தியமாக பிரார்த்தித்தே பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஸ்வரூபம். பெருமானே, இந்த வாழ்க்கையிலே இந்த நாளை எனக்கு நீ கொடுத்தாய், நீ கொடுத்த நாளை உனக்காக ஆக்கி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்திக்க வேண்டும். இந்த மனநிலைக்கு நாம் வந்தோமேயானால் நாம் ஒவ்வொருவரும் நற்கதி அடைவோம் என்பதிலே எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.